பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கத்தரில் வாழ்கிற இலங்கை சகோதரர்கள் எல்லோருக்குமான ஒரு அன்பான வேண்டுகோள் சம்பந்தமாக உங்களோடு சில விஷயங்களை பரிமாறிக்கொள்ளலாம் நினைக்கிறோம். அந்த வகையில் நான் நினைக்கிறேன், அனர்த்தங்கள் ஏற்படுற பொழுது, நஷ்டங்கள் இழப்புகள் மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற பொழுது, அந்த அனர்த்தங்களின் பொழுது அதில் பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்காக, அதில் தேவையுடையவர்களுக்காக உதவுவது மறுபக்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனின் மீதும் கடமை என்றத இஸ்லாம் முஸ்லீம்கள் என்ற வகையில் எங்களுக்கு மிக ஆழமாக வலியுறுத்தி செல்கின்றது. அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னென்னு சொன்னால், முதலாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் நாங்கள் உணர்த்தோனும் தாராளமாக கொடுக்கிற மனோநிலையை வர வைக்கும், நிறைய கொடுக்கணுமென்ற மனோநிலையை எல்லாருக்கும் வர வைக்கும். இது ஒரு அடிப்படையான ஒரு அம்சம். ஒவ்வொரு மனுஷனும் தான் மனதுக்குள்ளே பொங்கி கொண்டிருக்கணும், அல்லாவுக்காக மற்றவனுக்கு உதவி செய்கிறதுக்கு எனக்கு கொடுக்க கிடைச்சிச்சே, இது ஒரு நல்ல ஒரு பாக்கியமேன்ற நிலையில் கொடுக்கணுமென்று அல்லாஹ்வுத்தால குர்ஆன் சொல்கிறது மாதிரி, ஆ தூகும் மிம்மாலில்லா இல்லதி ஆத்தாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தந்த செல்வத்திலிருந்து நீங்கள் கொடுங்க. அப்போ அந்த வகையில் முதலாவது எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கொடுக்கணும். நான் நினைக்கின்றேன், இந்த ஒவ்வொரு மனுஷனும் இப்போ குறிப்பாக நம்ம நாட்டில் நடந்திருக்கிற இந்த நிலவரங்களை கேள்விப்படுற யாருமே 5 ரூபா இருந்தால் கூட அதே முழுசாக கொடுக்கணுமென்ற ஆசை உள்ள மனிதர்களாக தான் நீங்கள் எல்லோரும் இருப்பீங்கன்னு நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் முதலாவது விஷயம், நாங்கள் எல்லோரும் கொடுக்கணுமென்றது, கொடுக்குன்ற விஷயத்தில் யாருமே என்ன செய்ய தேவையில்லை, நாங்கள் யோசிக்க தேவையில்லை, அது பெரிய ஒரு அருள். ரெண்டாவது உள்ள பெரிய பகுதி என்னென்றால், இந்த கொடுக்குன்ற விஷயம் எல்லாருக்கும் சளி செய்யலும், எல்லாருக்கும் கொடுக்கலும், தனியை தனியை சேர்த்து அவர் கொஞ்சம் இவர் கொஞ்சம் அவர்களையும் சேர்த்து இதுக்கான ஒரு உதவியை செய்யறதுக்கான ஒரு நிலைமை ஒன்று எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது, இது பெரிய ஒரு அருள். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன், நாங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணுவோம். எப்படின்னா, இந்த எஃப்எஸ்எம்இன் ஊடாக எங்களுக்கு வர இந்த வழிகாட்டில் நாங்கள் எல்லாரும் எல்லா தாவா அமைப்புகள், எல்லா நலன்புரி சங்கங்கள், எல்லா ஊர் அமைப்புகள், இன்னும் உள்ள ஓல்ட் பாய்ஸ் அமைப்புகள், இன்னும் தனி மனிதர்கள் இண்டிவிஜுவல் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல கொண்டு சேருங்க, எல்லாரும் முண்டுக்கு சேர்த்து பெரிய அமௌண்ட்டை சேர்த்து ஒரு ஒரே ஒழுங்கில் திட்டமிடப்பட்ட வகையில் சேர வேண்டிய ஆட்களுக்கு பொருத்தமாக சரியாக நாங்கள் அதை இன்ஷால சேர்த்து முடிச்சேன்னு சொன்னால் அது எங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும். இஸ்லாம் மதத்தை எங்களுக்கு எதிர்பார்க்கறது இன்றைக்குள்ள அடிப்படையான கட்டாயமான தேவையும் இப்படியான முறையில் இந்த காரியங்கள் செய்யப்படணும் என்றதை நான் நினைக்கின்றேன். ஜசாக்குமுல்லாஹ் கைர். எல்லாரும் இதில் பூர்ணமாக ஒத்துழைப்பேன் நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.